ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி இந்த எட்டாம் பாவம்னு சொல்லும்பொழுது, இந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லும் பொழுது, நிறைய பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள் மட்டுமே தான் நிறைய தகவல்கள் வருது. அது வந்து மறைவு ஸ்தானத்தில் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தீய கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த இது வரும் பொழுது கெட்டது நடக்குங்கிறது உண்மையே. பட் சில சூட்சம ரீதியாக இன்னொரு கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஒரு வகையான வழிபாடுகள் மூலமாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் போகும்போது அதுவே பெரிய யோகத்தை கொடுத்துருதுங்கிறதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை கூட. ஸோ அதை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது கல்யாண வாழ்க்கையாக இருக்கணும், அது வந்து ஒரு மாங்கல்ய சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், ஆயுள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இது ஆணுக்கும் பொருந்தும். அப்படிங்கும் பொழுது இந்த ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு வந்து எட்டாம் பாவாதிபதியோட அந்த எட்டாம் பாவத்தோட திசை நடக்குதுனாலோ புத்தி நடக்குதுனாலோ, அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்காக பயமுறுத்தலை. ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து கொடுக்கறது தான் ஜோதிடம். அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் யோசித்து யோசித்து செய்கிறதும், ஒரு ஒரு கன்சல்டேஷன்ஸ் கேட்டுக்கிறதும், கன்சல்டேஷன்ஸ் கேட்குறதுனா ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு அதில் உள்ள நபர்கள்ட்ட கேட்டுக்கிறது, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நீங்கள் செய்கிறது வந்து நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகம் ரீதியான விஷயங்களில் இது எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும், எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தடை தாமதங்கள் கொடுத்துட்டே வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த லெவலுக்கு மூவ்மெண்ட் பண்ணும்போது அதில் லாஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி வீட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். தேவையில்லாமல் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, அது அவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அதே மாதிரி வண்டிகளில் போயிட்டே இருக்கும்போது இடிக்கிற மாதிரி அடிக்கடி வர்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் நீங்கள் எங்கிட்ட வாங்க அப்படின்னா ஒரு நாள் சொல்ல மாட்டோம், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கள். ஒருவேளை வரணும்னு நினச்சா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அன்பர்களே. நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ்க்கு தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறனால இதில் வர்ற காசை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை பெய்டு கன்சல்டேஷன் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த எட்டாம் பாவாதிபதியோட தன்மையை நீங்கள் எப்படி வழிபாடு ரீதியாக பண்ணிக்கலாம், லக்னத்திலேருந்து எடுத்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எடுத்துகிட்டு அந்த எட்டாம் கட்டத்துக்குள்ள வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கணும். அதாவது அந்த வீடு கொடுத்தவரோட வழிபாடு அதை நீங்கள் செஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எட்டாம் பாவம் வந்து இப்போ மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எட்டாம் பாவங்கிறது வந்து விருச்சிக வீடு வந்துடும். இந்த விருச்சிக வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது செவ்வாயோட வீடு. அப்போ அந்த செவ்வாயோட வீடுக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமானோட வழிபாடை செஞ்சுக்கிறது. அப்போ அந்த முருகப்பெருமானோட வழிபாடை செஞ்சுட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த செவ்வாய் கிழமையில் கணக்கில் வந்துடுது இல்லையா, அந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனோட வழிபாடு செஞ்சுக்கணும். ரைட், நான் வந்து வைணவ வழிபாட்டில் இருக்கேங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாரை வழிபடணும், ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டுக்கணும். இப்போ இந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டுக்கணும். சரி, ஒருவேளை அதே இடத்துலையே அந்த அந்த வீடு கொடுத்தவர்கிட்ட வழிபட்டுட்டீங்க, அப்போ அதில் ஏதோ ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருவேளை கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது அந்த இடத்துல வந்து கேது உச்சமாயிடுறார். அப்போ என்ன இருப்பாங்க, அந்த எட்டாம் பாவத்தில் வந்து கேது உச்சமானா என்ன ஆகும், இந்த முதல் மாங்கல்ய பிரச்சனை இருக்கும், அது ஆணாக இருக்காங்க பட்சத்தில் மனைவிக்கு கூட பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அற்ப ஆயுசுன்னு சொல்லக்கூடிய ஜாதகம், அதாவது ஆக்சிடென்ட்னால் போகக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுங்க. அப்படிங்கும் போது அதில் சில வழிபாடுகள் செய்யும் பொழுதும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிச்சிட்டும் முடுதுங்கிறதும் அனுபவபூர்வமான உண்மை. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது ஒருவேளை அந்த கேது பகவான் இருக்காருனா அப்போ நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டியது விநாயக பெருமானை வழிபடணும். ஒருவேளை அதோட தாக்கங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கும் பொழுது காளி தேவியை வழிபடணும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இஸ் கேது. ஒருவேளை அந்த இடத்துல இருந்தால், சரிங்களா, அப்போ கேது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, அவர் அந்த இடத்துல வந்து அதுவும் குருவோடு சேர்ந்தாலோ குரு வீட்டில் இருந்தாலோ சில பேருக்கு கேளை யோகமாக வரும். எத்தனையோ யோகங்கள் இருக்குது இல்லையா, கஜகேசரி யோகம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, குருச்சந்திர யோகம், அந்த மாதிரி கேளை யோகமும் உண்டு. இந்த கேதுவோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது லக்னாதிபதியும் யோக நிலையில் இருந்தாலும் அந்த கேளை யோகமாக இருக்கும். பட் ஆனால் கேது இருக்கக்கூடிய இடங்களில் அவரோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது விநாயகரோட வழிபாடையும் பண்ணிக்கோங்க,
காளி தேவியோட வழிபாடும், இப்போ நீங்கள் காளியை பார்த்தெல்லாம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, எந்த தெய்வமும் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கும்போது தான் அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுக்கோங்க. அந்த பிளானட்டோட வழிபாடு செய்கிறத விட அதுக்குள்ளே தெய்வத்தோட வழிபாடாக செஞ்சுக்கிறது, இது ஒரு வகையான மெத்தடுங்க. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த நட்சத்திர சாரம்னு பாருங்கள், அந்த சார்ட் பக்கமே போட்டிருப்பாங்க. இந்த பிளானட் இருக்குது, இந்த பிளானட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போட்டிங்கன்னா அந்த பிளானட் எந்த இதில் இருக்கோ அதுலேயே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ், அது என்ன இதில் இருக்குது, அதோட தெய்வம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடும் பொழுது, இந்த நட்சத்திர சாரத்தோட வழிபாடையும் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒரு 10 minutes தான் ஆகும். இந்த வழிபாடை மனசார செஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, வேகமாக அடிக்கிற மாதிரி ஜாதகத்தில் இருந்தால் மெதுவாக அடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல யோகமான காலங்கள் அந்த டைம் வருது அப்படின்னா 1:2 கிடைக்கும். அதாவது இதில் நீங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரன் ஆயிரும், அப்படியே ஆயிரும் அப்படின்னா சில ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பும் உண்டு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல காலங்களில் வரும்பொழுது பணம் மட்டுமே எல்லாமே கிடையாது. அப்படிங்கும்போது நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்லதே நடக்கும். அதே மாதிரி இதை தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்ன செஞ்சுக்கலாம், அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது இந்த மறைமுக எதிரிகள் சம்பந்தமான விஷயங்களோ, ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விபத்துகள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுறது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்துகிட்டு நைட் நேரத்தில் இதை செய்யுங்க. மிளகு எடுத்துட்டு அதை வந்து ஒரு சின்ன ஒரு இரும்பு சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை இரும்பு கிண்ணம் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மிளகு எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இதை எடுத்துக்கோங்க, வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த வேப்பெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த மிளகை போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்லுப்பையும் கலந்துட்டு ஜஸ்ட் அதை அப்படியே கலங்க. கலந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓடுற நீர்லேயோ இல்லை கால்படாத இடத்துல ஒரு ஓரமாக இருக்கிறதுல அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் இந்த மாதிரி விடாமல் ஒரு 7 இதில் நீங்கள் பண்ணிங்கனாலே நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் நண்பர்களே. அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புள்ள தலையை 27 தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு டெய்லி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டே வரும்பொழுதும் இதுவும் ஒரு வகையான தாந்திரிக பிரயோகமே நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த காராம்பசு நெய்யை பற்றியும் நிறைய பொருட்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே. ஜான்வரிலேருந்து கொடுக்குறோங்கிறனால அதை பார்த்தும் நீங்கள் பயன்பெறலாம். வானலிங்கம் இலவசமாக வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக நீங்கள் வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸ் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.